ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் ஸோ லாஸ்ட் வீக் நம்ம இந்த ஆப்ஷன் ஐவே பற்றி ஒரு வீடியோ பேசியிருந்தோம் ஸோ அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலாக இருந்தது அதை பேஸ் பண்ணி இன்னும் நம்ம டீப்பாக நல்ல ஒரு நாலேஜ் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இந்த ஒரு வீடியோ ஆப்ஷன் ஐவே எப்படி பயன்படுத்தலாம் ஆக்சுவலாக இது வந்து ஒரு பார்ட் ஒன்று தான் பார்ட் டூ கூட போகும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் வந்து சொல்லணும் அப்படின்றது வந்து நான் நினச்சிட்டு இருக்கேங்க ஓகேவா இது முற்றிலும் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நாம் பார்த்த விஷயங்கள் ஓகேங்களா ஸோ இதில் ஏதாவது கருத்து இருந்தாலும் நீங்கள் தைரியமாக நீங்கள் சொல்லலாம் ஓகேங்களா பட் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய ஆப்ஷன் ட்ரேடிங்கை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தும் இல்லைனா இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன் ஐவியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம் ஸோ வீடியோ கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்க போது வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க ஸோ அதுதான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டு போடுறதுக்கும் ஒரு என்கரேஜ் ஆ இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் ஸோ வாங்க இப்போ இந்த கண்டென்ட்டை பார்க்கலாம் யெஸ் நண்பா ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நம்ம சைடிலேருந்து அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் செல்லிங் செஷன் வந்து நெக்ஸ்ட் வீக் நடக்குது எயித்து செப்டம்பர் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் சண்டே ஸோ இதில் இன்ட்ரெஸ்டடான பீப்புள் இருந்தீங்கன்னா இந்த காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ யார் யாரெல்லாம் பண்ணலாம் அதையும் நான் சொல்லிடுறேன் க்ளியராக ஸோ இந்த செஷன் கண்டிப்பாக ஒரு ரெகுலர் இன்கம் எடுக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸும் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் சொல்லித்தரப்படும் அப்படின்றதுனால இது கண்டிப்பாக வந்து ஒரு பொசிஷ்னலாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக ரிட்டன் எடுக்கிறவங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரீசனபிள் ரிட்டன் தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா அண்ட் இதில் ரொம்ப பிகினர்ஸ் ஆப்ஷன் இப்போ தான் நான் பை பண்ணுறேன் ரெண்டு மூணு மாதம் தான் ஆகுது அப்படின்றவங்க கண்டிப்பாக வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது இதில் ஆல்ரெடி நம்ம செல்லிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட் வேணும் அப்படின்றவங்க மட்டும் இந்த செஷனில் ஜாயின் பண்ணலாம் லிமிட்டட் சீட்ஸ் தான் ரொம்ப பேர் கிடையாது பிகாஸ் செஷன் வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுனால மட்டும்தான் ஸோ வேணுன்றவங்க காடாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் ஐவே பற்றி தெரியணும் அப்படின்னா வந்து நம்ம இந்த ஆப்ஷன் வால்டலிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும் வால்டலிட்டினால் ஒன்றும் இல்லைங்க ப்ரைஸில் ஏற்படுற அந்த மொமெண்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நடக்கிற அந்த மொமெண்ட்டு தான் ஆப்ஷன் வால்டலிட்டின்னு சொல்லுவாங்க இந்த ஆப்ஷன் வால்டலிட்டியை எப்படி வந்து படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இந்தியா விக்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது இது வந்து எல்லாருக்குமே தெரியும் இதை வந்து ஃபியர் இண்டெக்ஸ் இல்லைனா வந்து பயம் எந்த அளவு இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம் வேறு எதுவும் இல்லை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஸோ இந்த இந்தியா விக்ஸ் ஏறிச்சு அப்படின்னா பயம் வந்து கூடும் ஓகேங்களா இதே இந்தியா விக்ஸ் இறங்குச்சு அப்படின்னா வந்து பயம் வந்து கம்மியாகும் இப்படின்ற ஒரு விஷயம் தான் இதை எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா ஆப்ஷனில் மந்த்லி கான்ட்ராக்டில் நிலவுற ஒட்டுமொத்த ஐவி தான் சொல்கிறதுங்க ஸோ ஒட்டுமொத்த ஐவி அப்படின்னா இதே நிஃப்டிக்கு இருபதனாயிரம் புட் ஆப்ஷனும் இருக்கும் முப்பதனாயிரம் ஆப்ஷனும் இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பதினஞ்சாயிரம் புட் ஆப்ஷனும் இருக்கும் இருபத்தி அஞ்சாயிரம் இருபத்தி ஏழாயிரம் இருபத்தெட்டாயிரம் இருபத்தாறாயிரம் இந்த மாதிரி ரொம்ப ஃபார் ஓடிஎம்மில் கூட ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிள் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மொத்த ஆப்ஷனோட பயத்தை சொல்கிறது தான் இந்தியா விக்ஸ் அதுவும் மந்த்லி கான்ட்ராக்டில் ஓகேங்களா ஸோ இதுதான் இங்கே நமக்கு இப்போது பதிமூணு புள்ளி நாலு அப்படின்ற மாதிரி இருக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி இருக்கு ஸோ இது வந்து ஜஸ்ட் நம்ம இண்டெக்ஸில் பார்க்குற விஷயம் கரெக்டுங்களா இது ஸோ இது அப்படியே ஆப்ஷன் ஐவி கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் ஓகே இந்தியா விக்ஸ் தெரிஞ்சிருச்சு நண்பா அப்போது ஆப்ஷன் ஐவினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இங்கே இந்தியா விக்ஸுன்றது மொத்த மார்க்கெட்டோட பயம் ஓகேங்களா மொத்த மார்க்கெட்டோட பயம் தான் இந்தியா விக்ஸு அப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குமே ஒவ்வொரு பயம் இருக்கும்ல ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குமே பையருக்கும் பயம் இருக்கும் செல்லருக்கும் பயம் இருக்கும் பையருக்கு ப்ரைஸு எங்கே இறங்கிட போதுன்ட்ருக்கும் செல்லருக்கு எங்கே ப்ரைஸ் எகிரிட போதுன்றிருக்கும் கரெக்டுங்களா ஸோ இந்த பயம் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு ஐவி அப்படின்ற ஒரு விஷயமாக இங்கே வந்து நமக்கு எதிரொலிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாங்க வேறு எதுவுமே இல்லை இது வரைக்கும் கிளியராக இருக்கும் கண்டென்ட் அப்படின்றதெல்லாம் நான் நம்புகிறேன் ஓகேங்களா உங்களுக்கு தெரியும் எல்லா ஆப்ஷனுக்குமே ஒவ்வொரு ஐவி இருக்கும் உதாரணத்துக்கு இருபத்தஞ்சு முந்நூறு கால் ஆப்ஷனுக்கும் இருபத்தஞ்சு முந்நூறு புட் ஆப்ஷனுக்கும் ரெண்டுத்துக்கும் ஐவி கிட்டத்தட்ட மோர் ஆர் எயிட் பாயிண்ட் நைன் தான் இருக்கும் அதே மாதிரி இருபத்தஞ்சு ஐயாயிரம் கால் ஆப்ஷனுக்கும் இருபத்தையாயிரம் புட் ஆப்ஷனுக்கும் என்ன ஐவி இருக்கும் எட்டு புள்ளி ரெண்டு மெயின்டைன் ஆகும் அதே மாதிரி இருபத்தஞ்சாயிரம் ஆப்ஷனுக்கும் இருபத்தஞ்சாயிரம் கால் ஆப்ஷனுக்கும் என்ன மெயின்டைனாகும் பத்து புள்ளி மூணு இருக்குது ஒரு வேல்யூவாக கொடுத்துருக்கு அப்போ இதோட விஷயங்கள் என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கணும் நண்பா ஒரு உதாரணத்துக்கு எட்டு புள்ளி ஒம்போதில் இருந்து ஒரு முந்நூறு பாயிண்ட்டு இறங்கணும் அதாவது இறங்கிச்சு அப்படின்னா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூடும் கிட்டத்தட்ட எவ்வளோ எட்டு புள்ளி ஒம்போதுலேருந்து பத்து புள்ளி மூணு போது ஒரு ஒன் பாயிண்ட் ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ஏறுற மாதிரி காட்டியிருக்கான் கரெக்ட்டுங்களா அப்போது இதோட மீனிங் என்ன அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்போது மார்க்கெட்டு அதாவது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு முந்நூறுலருந்து வேகமாக ஒரு வேலை ஒரு உதாரணத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் போயிடுச்சு அப்படின்னா இருபத்தி ஐயாயிரத்தில் எவ்வளோ பயம் இருக்கும் அதாவது சப்போஸ் இறங்கிடுச்சுன்னா இப்போதைக்கு பத்து புள்ளி மூணு அப்படின்ற ஒரு பயம் இருக்குமா ஓகேங்களா இதே ஒரு முந்நூறு பாயிண்ட் இறங்கிடுச்சு அப்படின்னா இந்த பத்து புள்ளி மூணுன்றது ரொம்ப அதிகமாகிடும் ஏன்னா இங்கே தான் அதனால தான் இங்கே போட்டிருக்காங்க நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் கீழே போக போக ஒரு ஒரு ஸ்ட்ரைக்குக்கும் பயம் அதிகமாகிறத பார்க்கலாம் ஏன்னா மார்க்கெட்டில் என்ன என்ன இது மூலமாக நடக்குது அப்படின்னா ப்ரீமியமில் ஐவியோட வேல்யூ கம்மியாக இருக்குது அப்போது சடனாக மார்க்கெட்டு ஒரு சைடு விழும்போது விழும்போது என்ன நடக்கும் நான் நமக்கு நிறைய பேருக்கு தெரியும் மார்க்கெட்டில் பயம் எப்போ அதிகமாகும் டவுனில் போகும்போது கரெக்டுங்களா அப்போது இந்தியா விக்ஸ் அதிகமாகும் போது இப்போ பதிமூணு புள்ளி நாலாக இருக்கிற இந்தியா விக்ஸு ஒரு பதினாலு அப்படின்ற மாதிரி ஏறிடுச்சு அப்படின்னா இதிலே தெரியுது விக்ஸ் அதிகமாக இருக்குது பயம் மார்க்கெட்டில் அதிகமாக இருக்குது அப்போ மார்க்கெட்டில் பயம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு மார்க்கெட்டு கீழே போக போகுதுன்னு அர்த்தம் அவ்வளோதான் ஸோ அதை தான் நமக்கு இண்டிகேட் பண்ணுது எயிட் பாயிண்ட் நைன் அடுத்த மணியில் இருக்குது ஒரு முந்நூறு பாயிண்டில் பத்து புள்ளி மூணு மணியாக இருக்குது மார்க்கெட்டு கீழே போனால் பயம் இருக்குது அப்போது அந்த ஆப்ஷனில் இருக்கிற ஐவி வேல்யூ கம்மியாக இருக்குது இங்கே செல்லஸ் கீழே வந்தால் பயப்படுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஒன்று ரெண்டாவது அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உல்டாவாக ஆப்போசிட்டில் பாருங்களேன் ஸோ மார்க்கெட்டு மேலே போக 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 டில் இருபத்தஞ்சி எழுநூற்றம்பது வரையும் பயம் இல்லையா ஓகேங்களா மார்க்கெட் மேலே போனாலுமே கிட்டத்தட்ட ஏன்னா எட்டு புள்ளி ஒம்போதுலேருந்து அல்மோஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு எழுநூறு எட்நூறு பாயிண்ட்டு கூட மார்க்கெட் மேலே போனாலும் இப் இது வரைக்கும் பயம் இல்லை ஓகேங்களா ஏன்னா எயிட் பாயிண்ட் நைனு செவனு ஸோ இப்படி போக 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 கம்மியாகுது அப்படின்னா மார்க்கெட் மேலே போனாலும் பயம் இல்லை இப்போ சொல்லுங்கள் அப்போது இந்தியா விக்ஸில் மந்த்லி கான்ட்ராக்டில் பயம் இல்லாமல் இன்றைக்கி மாதிரி விக்ஸ் இறங்கிட்டே போச்சுன்னா என்ன நடக்கும் இப்போவே நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஸோ பயம் இறங்குது அப்படின்னா என்ன நடக்கும் மார்க்கெட்டு மேலே போக போகுது மார்க்கெட்டு மேலே போக போகுதுன்னா கம்ஃபர்டபுளாக ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கையும் அது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும் அதாவது போக பார்க்கும் அப்படி போச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பயமே இல்லை ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஐவி ஸ்கியூன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பாரபட்சம் ஒரு சைடு மட்டும் ஒரு சைடு கீழே வந்தால் பயம் அப்படின்ற மாதிரி இருக்குது இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா பயமே இல்லாமல் மார்க்கெட் இருக்குது இது ஆக்சுவலாக இந்த ஐவிய வந்து ஒரு 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 சார்ட்டில் இல்லைன்னா ஒரு கிராஃபில் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு இப்படி தான் இருக்குமா ஒரு சைடு மட்டும் மார்க்கெட் வந்து கீழே போகும்போது பயம் அதிகரிக்கிற மாதிரியும் ஒரு ஷார்ட் டேமுக்கு ஒரு ரேஞ்சுக்கு ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரியும் ஸோ அதை விட இன்னொரு சைடு கொஞ்சம் போகும்போது கொஞ்சம் ஏறும் ஒரு உதாரணத்துக்கு மார்க்கெட்டு இருபத்தையாயிரத்துக்கும் இருபத்தி ஆறாயிரத்துக்கும் நடுவில் இருந்தால் பயம் கம்மியாக இருக்குன்றது ஓகேங்களா இல்லை மார்க்கெட்டு இருபத்தி நாலாயிரம் போனாலும் பயம் வரும் மார்க்கெட்டு இருபத்தி ஏழாயிரத்துக்கு போனாலும் பயம் வரும் ஏன் பயம் வரும் பிகாஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பையரும் செல்லரும் இருக்கான் இங்கேயும் பையரும் செல்லரும் இருக்கான் நம்ம ஆல்ரெடி பார்த்தது ஆப்ஷன் ஐவின்றது யார் ஒரு பையர் ஒரு செல்லர் அப்போது ஒரு பயம்ன்றது ரெண்டு பேருமோட பயம் தானே கரெக்டுங்களா அப்போது இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எட்நூற்றம்பது வரையும் போனாலுமே மார்க்கெட்டு எட்நூற்றம்பது வரையும் போனாலுமே பையருக்கும் செல்லருக்கும் இப்போ கரண்ட்டில் இருக்கிற எயிட் பாயிண்ட் நைன் கரண்ட்டில் எயிட் பாயிண்ட் நைன் இருக்குது கிட்டத்தட்ட இன்னொரு ஐநூறு பாயிண்ட் நகர்ந்தாலும் எயிட் பாயிண்ட் த்ரீ தான் இருக்குது அப்படின்னா இன்னும் ஐநூறு பாயிண்ட் மார்க்கெட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்குது பயம் இல்லாமல் அதுக்கு என்ன இருக்கணும் மந்த்லி கான்ட்ராக்டில் இந்தியா விக்ஸு கம்மியாகணும் அதாவது இந்தியா விக்ஸு கம்மியாக 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 மார்க்கெட்டு அந்த சைடு சூப்பராக போகும் இதுதான் நடக்கிறது அப்படியே உள்ட்டா இந்தியா விக்ஸ் ஏறுது அப்படின்னா என்ன நடக்குது மந்த்லி கான்ட்ராக்டில் பயம் அதிகமாகுது அப்போ மந்த்லி கான்ட்ராக்டில் பயம் அதிகமாகுதுன்னா மார்க்கெட்டு கண்டிப்பாக மேலே போகாது எந்த பக்கம் ஐவி அதிகமாக இருக்கோ அந்த சைடு மார்க்கெட் போக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ கண்டிப்பாக இப்போ நம்ம பேசினது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்தியா விக்ஸ் ஏறுச்சு அப்படின்னா எந்த சைடு ஐவி அதிகமாக இருக்கோ அந்த சைடு மார்க்கெட் போகும் இந்தியா விக்ஸ் ஃபர்தராக இறங்குது அப்படின்னா எந்த சைடு ஐவி கம்மியாக இருக்கோ அந்த சைடு மார்க்கெட் கம்ஃபர்டபுளாக போகும் அப்படின்றது மட்டும் நான் இப்போ சொல்ல வந்ததில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதோட இந்த ஃபஸ்ட் பார்ட் நம்ம நிறுத்திக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் இதை நான் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகே கொஞ்சம் கொஞ்சம் டெபிட்டு கொஞ்சம் கிரெடிட் எடுப்போம் ஸோ அதை வந்து எப்படி வந்து நம்ம ட்ரேடுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் கம்ப்ளீட்டாக எஜ்ஜு தான் ஓகேங்களா ரிஸ்க் இல்லாமலாம் எந்த ட்ரேடும் பண்ண முடியாது ஸோ எனிவே இந்த ஒரு கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா எனிவே இந்த கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா கொஞ்சம் ட்ரேட் கொஞ்சம் பெட்டராகும் அப்படின்றதுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ நான் பேசினேன் ஸோ வீடியோ ரொம்ப நல்லா இருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஜெய்ஹிந்த்